ஹே ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பப்ஜி மொபைலில் எப்படி வந்து லேக் ஃபிக்ஸ் பண்ணுறதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ லேக் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு வீடியோ வந்து போடுங்க, ஏன்னா வந்து ரொம்பவே வந்து லேக் ஆகுது, பிங்கு வந்து சும்மா ஐயில் எகிருது, எனிமி கிட்ட வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிங்காக வந்து எகிருது. ஸோ ஒரு 900 கிட்ட போயிடுது ப்ரோ, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி ஸோ கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதெல்லாம் வந்து சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து பிங்கு வந்து ஏறதுனால தான் வந்து லேகே வந்து வரும், அது எல்லாமே வந்து சேம் ப்ராசஸ் தான். இந்த வீடியோவில் எந்த ஒரு ஆப்மே வந்து தேவையில்லை, நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸ் மூலமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு வந்து அதில் போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கேஸ் வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸு எங்கே? ஸோ செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்க்கு வந்து போயிடுங்க. ஸோ ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு ஆப்பு. ஸோ ஆப் எங்கே? ஆப் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி இதில் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்டுடைய லிஸ்ட்டுமே வந்திருக்கும், உங்கள் ஃபோனுடைய ஆப்பு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ஜி வந்து சர்ச் பண்ணிவிட்டு பப்ஜி எங்கே பா பப்ஜி ஓகே கேஸ் பப்ஜி வந்து சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ்னு இருக்கும், ஸ்டோரேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேச்சுன்னு சொல்லியிருக்குல்ல, ஸோ இது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து எதுக்கு வந்து கொடுக்குறோன்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போது இது கொடுக்கறது மூலமாக வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து லேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஆக்சுவலி வந்து ப்ரோ என்ன ப்ரோ சப்பையாக முடிச்சு சொல்லி கேட்காதீங்க, இது வெறும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான், இன்னும் நிறைய ஸ்டெப் இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இதை வந்து பண்ணிக்கோங்க மெயினாக ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபோனில் வந்து இது டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, அபவுட் செக்ஷனில் வந்து போயிட்டு, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் செக்ஷனில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து வர வைக்கிறது உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி இருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க, இதில் வந்து 4X GPU அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கைஸ். ஸோ எங்கன்னா இதோ கைஸ் 4X MSAA சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து எனேபிள் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும், கொஞ்சம் லேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பப்ஜிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த கேம் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது, அப்படியே கீ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பப்ஜின்னு நம்ம விளையாடுற சமயத்தில் வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் வந்து ரன் வந்து ஆகிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்கா, அது வந்து ஆல்ரெடி நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்னு சொல்லி எல்லா ஃபோன்லேயும் எனேபிளாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ எப்படி ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லாவே வந்து வரும் கைஸ். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்பு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியும் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்டெப் வந்து சொல்ல மறந்துட்டேன், ஸ்டோரேஜ் தாங்க மெயின். ஸோ இப்போ வந்து ஸ்டோரேஜ் வந்து இருங்க கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மிக 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 இம்பார்ட்டன்ட்டு. ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என் ஃபோனில் வந்து ஃபோன் மேனேஜர்னு சொல்லி கொடுத்துருவாங்க, ரெட்மி ஃபோன்லலாம் வந்து ரெட்மி எம்ஐ செக்யூரிட்டி சொல்லி கிளீனர்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் அடிக்கடி வந்து க்ளீன் வந்து பண்ணிக்கோங்க மொபைலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் டச் ஆப்டிமைசேஷன் சொல்லியிருக்கு, ஸ்டோரேஜ் அது எல்லா ஆப்ஸுடைய கேச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து கிளியர் பண்ணிவிடும். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப வந்து இப்போ வந்து பப்ஜி மொபைல் வந்து ஒரு 3 GB கிட்ட வந்து வந்துடும் எப்படியோ, நீங்கள் வந்து ரிசோர்ஸ் பேக்கு டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 GB கிட்ட வந்து வந்துடும். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 GB கிட்ட தான் வந்து இருக்குது வச்சுக்கோங்க, அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லேக் வந்து ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் பலமாக வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நிறைய இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 5 GBயாவது இருக்கணும் ஃபோனில் ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நான் சொன்ன செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு செட்டிங்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெவலப்பர் ஆப்ஷன்லேயே வந்து போயிடலாம். டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து போயிட்டு ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வரும். இங்கே வந்து அனிமேஷன் இருக்கா, அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து ஆஃப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து ஆஃப் வந்து பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வரும், ஸோ நல்லா வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து வரும் கைஸ். இதில் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணுற சமயத்தில் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு லேக் இல்லாத வந்து வரும் கைஸ். ஸோ இதுதாங்க வந்து செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, லேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய
அப்படியே வந்து குறையும். பிங்கோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல்லே வந்து வரும். மெயினே கொஞ்சம் நெட்டு இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து விளையாடுங்க. ஸோ நெட் இல்லாத இடத்துல உட்காந்துட்டு பிங்கு பிங்குனீங்கன்னா அது ஜென்மத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். சொன்னால ஸோ நான் சொன்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க கைஸ். சரி ஓகே கேஸ். ஸோ இவ்வளோ தாங்க வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ, பை. ஸோ இப்போ வந்து பப்ஜி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ தாங்க சிம்பிள், சர்வர்னு வந்து ஓப்பன் ஆகிடும்.